அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைசூர் ஸ்பெஷல் சிக்கன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து மல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம். சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 250 கிராம் எடுத்துருக்கேன். வத்தல் பொடி 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு மிக்சரில் மிளகு, ஜீரகம், தக்காளி, வெங்காயம், மல்லி, புதினா இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நம்ம அதை வந்து பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும், அதனால அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவை, வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான். ரொம்ப வேலையும் ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலா ஃபுல்லாக சிக்கனில். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஊற்றி வேக வைக்க வேண்டியதான். இது நான் பிராய்லர் சிக்கன் எடுத்துருக்கிறதுனால 5 to 7 மினிட்ஸில் குக் ஆகிடும். இதே நீங்கள் நாட்டுக்குள்ளே எடுக்கிறாருன்னா இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் வேக வைக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு வேக வைங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சுருண்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பார்த்தீங்களா, நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.